வெல்கம் டு அவர் சேனல் பிடி எக்ஸ்போ. செப்டம்பர் 5 நம்ம இந்தியாவில் டீச்சர்ஸ் டேயாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அதுக்கு காரணமானவங்க டாக்டர் ராதாகிருஷ்ணன். அவங்களோட ஹிஸ்ட்ரி, அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு தெரியும். இந்த வீடியோவில் அவங்கள பற்றின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பிரிட்டிஷ் அரசு சர் பட்டம் வழங்கி கௌரவித்தது. ஆனால் அந்த சர் பட்டத்தை அவர் விரும்பாமல், நான் படித்து வாங்கிய டாக்டர் பட்டமே எனக்கு போதும் என்று சொல்லி, தன்னுடைய பெயருக்கு முன்னால் எப்பவுமே டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்பதை அவர் பயன்படுத்தி வந்தார். உலகில் பிறந்த அனைவருமே நிறங்களில் வித்தியாசப்படுவர். அதை குறித்து ஒரு வேடிக்கையான கதை ஒன்றை ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூறுவார்கள். இறைவன் ரொட்டி சுடும்போது முதல் சுட்ட ரொட்டி பக்குவம் தவறி நன்கு கருமை நிறத்தில் வந்துவிட்டது. அதுதான் நாம் இன்று காணும் கருப்பின மக்கள் என்று அவர்கள் வேடிக்கையாக கூறுவார்கள். நாம் இன்றும் அந்த மக்கள் ஆப்பிரிக்க தேசங்களில் வசித்து வருகிறார்கள். அடுத்த ரொட்டியை சுடும்போது இறைவன் கவனமாக சுட வேண்டும். இதையாவது சரியான பக்குவத்தில் சரியான நிறத்தில் எடுக்க வேண்டும் என்று சுடுகிறார். ஆனால் அவர் அதை நேரமே எடுத்ததினால் அதன் நிறம் வெள்ளை நிறத்தில் வருகிறது. அதுதான் நாம் பார்க்கும் வெள்ளைக்காரர்கள். ஆம், அந்த ரொட்டி சரியாக வேகாததினால் அந்த நிறம் அப்படியாக வந்துவிட்டது. சரி, அடுத்த ரொட்டியாவது சரியான பக்குவத்தில் எடுக்க வேண்டும் என்று மிகவும் கவனமாக, மிகவும் பொறுப்புடன் அடுத்த ரொட்டியை சுட ஆரம்பிக்கிறார். கடவுள் கடைசியாக சுட்ட ரொட்டியை பார்த்து பார்த்து அதிக சிரத்தையோடு கவனமாக சுட்டதினால் அது சரியான நேரத்தில் சரியான பக்குவத்தில் வந்துவிடுகிறது. ஆம், இவர்கள்தான் ஆசிய கண்டங்களில் வசிப்பவர்கள், அதிலும் இந்தியர்கள் என்று நகைச்சுவையாக அவர் இந்த கதையை கூறுவார். என்ன ஒரு நகைச்சுவை ஞானம் அவருக்கு இருந்திருக்கிறது! டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பெயருக்கு முன்னால் நாம் பார்க்கும் பொழுது டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் என்று இருக்கும். சர்வப்பள்ளி என்றால் அவர் அநேகம் படித்ததால் அந்த பெயர் வந்திருக்கும் என்று யோசிக்கிறீர்களா? நானும் அப்படித்தான் யோசித்தேன். ஆனால் அதுவல்ல. அவர்கள் பிறந்த இடம் திருத்தணி அருகில் உள்ள சர்வப்பள்ளி என்ற கிராமம். அந்த கிராமத்தில் பிறந்து தான் இவ்வளவு உயர்ந்ததால் தன்னுடைய ஊரை பெருமைப்படுத்தும் விதத்தில் எல்லா மேடைகளிலுமே சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் என்றே அழைப்பர். பட்டணத்தில் பிறப்பதையே பெருமையாக கருதும் மக்கள் வாழும் நம் நாட்டில் தான் பிறந்த கிராமத்தை பெருமைப்படுத்தும் இவரின் செயல் நாம் அனைவரும் பின்பற்ற வேண்டியதே. இப்படியாக அநேக நல்ல காரியங்கள் ராதாகிருஷ்ணன் அவர்களிடத்தில் ஒளிந்திருக்கின்றன. அனைவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு ஆசிரியராக அவர் திகழ்ந்துள்ளார். பல சுதந்திர போராட்ட தலைவர்களுடன் அவருக்கு சரியான ஒரு தொடர்பும் இருந்தது. இந்த தத்துவ மேதையான டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றதுமே உலக தலைவர்கள் அனைவரும் சொன்ன விஷயம், இவரால் தத்துவத்துறைக்கே ஒரு சிறப்பு கிடைத்துள்ளது என்பது. ஒரு சமயம் இவர் மைசூர் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி கொண்டிருந்த போது கல்கத்தா பல்கலைக்கழகத்துக்கு மாற்றல் கிடைத்தது. ரயில் நிலையத்துக்கு செல்வதற்காக குதிரை வண்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் எதிர்பாராத சமயம் அவரது மாணவர்கள் குதிரைக்கு பதிலாக அந்த வண்டியை தாங்களே இழுத்து சென்று அவரை ரயில் நிலையம் அழைத்து சென்றனர். என்ன ஒரு அன்பு! இன்றும் அரசு சிறந்த முறையில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருது வழங்கி கௌரவித்து வருகிறது. அனைத்து ஆசிரியர்களுக்குமே இந்த விருது கிடைப்பதில்லை. ஆனால் ஒரு சிறந்த ஆசிரியர்களுக்கான அங்கீகாரம் இந்த விருதுகள் மட்டும் கிடையாது, மாணவர்களிடம் கிடைக்கும் அங்கீகாரமே அவர்களுக்கு சிறந்தது. அதையே அவர்கள் மதிப்பாக கருதுவர். மாணவனின் நலனே ஆசிரியரின் உயர்வு. அறிவை மூளையில் கொண்டு, அக்கறையை மனத்தில் கொண்டு, பொறுப்பை கையில் கொண்டு செயல்படும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் எங்கள் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். மேலும் எங்கள் உயர்வுகளுக்கு காரணமான அனைத்து ஆசிரியர்களுக்கும் இந்நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். இன்றும் ஆன்லைன் வகுப்பில் உழைத்து கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்குமே டீச்சர்ஸ் டே விஷஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டே டியூன்ட். ஹாப்பி டீச்சர்ஸ் டே.